அரசின் சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை அவசியமா என பதிலளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசால் வழங்கப்படும் எரிவாயு மானியம் உள்ளிட்ட சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை அவசியம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வந்தனர். அதனையடுத்து அரசின் சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் அட்டை அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் ஆதார் அட்டைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் நீதிபதிகள் பி எஸ் சவுகான், பாப்டே ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கே மக்கள் சிரமப்படும் நிலையில் அவர்களிடம் ரகசியம் காப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் ஆதார் அட்டை திட்டத்தை பரிசீலிக்கக்கூடாது என்று தெரிவித்தனர். எனவே ஆதார் அட்டை அவசியமா என்பது குறித்து அனைத்து மாநிலங்களும் விளக்கமளிக்க வேண்டும் என தெரிவித்து, அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனா்.